சிதம்பரா, நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். வணக்கம், கற்க கசடரன் நான் உங்களுக்கு. ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இல்ல நம்ம மீட் பண்ணி? ஆமாங்க, ரெண்டு மாசமா நான் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுல இத்தனை நாள் புக் பத்தி பேசிட்டு இருந்தேன். நாம இன்னைக்கு காத்தால நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாமே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த படத்தை பார்க்கும் போது பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்தை எப்படி ஃப்ளோ ஏர்லியரா எடுத்தாங்க, ஆனா அந்த படத்துல நடந்துட்டு இருந்த சம்பவங்கள் எல்லாமே விஷயங்கள் எத்தனையுமே இன்னைக்கு நாம நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த படம் வேற எதுவும் இல்ல, முகமது பின் துக்ளக், நம்ம சோ ராமசாமி அங்க டைரக்ட் பண்ணது. அந்த படத்தை நீங்க பாக்க, அந்த படத்துல இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். இந்த ராஜாவை பத்தி நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அந்த ராஜாவோட கதாபாத்திரத்தை வச்சு ஒரு புனைவு கதை தான் இந்த முகமது பின் துக்ளக்ன்ற படம். இந்த படத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ராஜா பத்தி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காருங்க. இந்த டிமானிட்டைசேஷன் அவர் பண்ணதும் நம்ம நரேந்திர மோடி பண்ணதும் லாட் ஆஃப் ரிலேட்டிவிட்டிஸ் தேர். நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இது ரெண்டும் நிறைய ஒத்துமை இருக்கு. சரி, இதுல இது மட்டும் தான் ஒத்துமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் சொல்லிட்டே வருவாங்க. இந்த ராஜா பிரதமரானார்னா, 600 வருஷம் கழிச்சு உயிரோடு வந்து அவர் பிரதமரானார்னா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கற்பனை. ஆனா இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பல விஷயங்கள் பயமும் வந்தது. என்னால நிறைய விஷயங்களை கோரிலேட் பண்ண முடியுது. ஒண்ணு டிமானிட்டைசேஷன், நிறைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் உருவாக்கி இருப்பார். இவர் வந்துட்டு பிரதமர் ஆகணும்ன்றதுக்காக யாரெல்லாம் அவரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை யோசிக்கும் போது ஒன்னு டிமானிட்டைசேஷன், அதுக்கு ஒரு ரிலேட் ஆச்சு. ரெண்டாவது, பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசக்கூடிய மற்ற கட்சிக்காரங்க அவங்களுக்கு எப்படி ஈடி தொல்லை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னை இவரோட இணைச்சுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு எப்படி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. சோ நிறைய மோடியை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் அவர் இருந்த காலத்துல. எனக்கு ஒரு சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு, மோடிக்கு அரசியல் கத்து கொடுத்ததே சோ இந்த படத்தை காட்டிதான் பண்ணிருப்பாரு என்னமோன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ பார்க்கும்போது அமித்ஷாவால இதை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வரும், அதுல மக்கள் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கேரக்டரை வந்து தாக்குற மாதிரியும், இவர் கடைசி நிமிஷத்துல பேசியே அவரோட நண்பரை மக்கள் கிட்ட அடி வாங்க விட்ட மாதிரியும் கதையை கொண்டு போயிருப்பாரு. பார்க்கும் போது அமித்ஷா இந்த வயசுல இதெல்லாம் தாங்குவாரான்னு எனக்கு தெரியலங்க. அதை விட மணிப்பூர் முதலமைச்சர் எப்படி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணி மக்கள் கிட்ட கொடுத்து அந்த மக்கள் அப்படியே கிழிச்சு போட்ட மாதிரி ஒரு படத்தை போட்டாங்களோ, கிட்டத்தட்ட அதே சம்பவத்தை இந்த முகமது பின் துக்ளக் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளுன்றத ரொம்ப அழகா புரியுதுங்க. இனிமேலும் நீங்க முட்டாளா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன், வருகின்ற 2024 தேர்தலில் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா பாரதிய ஜனதாவை ஆதரிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு ஆண் தன்னை பெற்றவ ஒரு பெண் அப்படிங்கறத அவன் நம்பினான், தான் கூட பிறந்தது ஒரு பெண்கள், தான் கூட பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, தான் பெற்றதுல பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே மானம் உள்ளவனா இருந்தான், கண்டிப்பா நரேந்திர மோடி அண்ட் டீம் வில் பி சென்ட் ஹோம். அதுல எனக்கு துளி அளவும் சந்தேகம் இல்லை. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். நீங்க நாம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கோன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல என்ன விசேஷம்னா, சோ பீங்க நரேந்திர மோடி வெல்விஷர், அவர் அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் நம்மளோட இல்ல, ஆனா அவர் நமக்கு நிறைய இண்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காருங்க. ஒரு வாட்டி அந்த படத்தை பாருங்க, மனசுல 2024 வச்சுக்கோங்க. இந்த சங்கி கும்பல் உங்களை தேடி வரும்போது கவனமா இருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களே.